எல்லா பசங்களும் பள்ளிக்கூடம் விட்டு வந்தா படிக்குதுங்க, இதுக்கு மட்டும் ஊர் சுத்த கிளம்பு. மாமனே, இனிமே அந்த ராமு பயலோட சேர்ந்து சுத்துன, அவ்வளோதான். டே முன்னா, வெல்லவா. டீ கத்தாத கத்தாத, அம்மா இருக்கு. அங்க என்னடா சத்தம்? ஐயோ, எடு 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 எடு, போ 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 போ. இவ்வளோ தண்ணி வருது, இதெல்லாம் தீண்டே போகாதாடா. கிணத்துல இருந்தாண்டு இவ்வளோ தண்ணி வருது, அந்த கிணறு முழுக்கமே தண்ணி தான்டா. போய் பார்க்கலாமா? ம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து. டே முன்னா வரண்டா. போயிடாதரா என்னடா இடம் இது? நம்ம சின்ன வயசுல கண்ணாம்பூச்சியில் விளையாடுவோம்ல அந்த இடம். நம்ம கடைசியாக வளர்ந்தது 16 வயசுல. நான் வெளியூரில் போய் படிச்சுட்டு வரதுக்குள்ள இங்கிருந்து மரத்துக்கெல்லாம் என்னடா ஆச்சு? நெகிழி மக்காதுன்னு தெரிஞ்சும் மண்ணில் போடுறாங்க, அதனால நலம் போச்சு. நிலத்தில் நெகிழி இருக்கிறதால மரத்தோட வேரில் தடை விழுந்து அதோட சரியான வளர்ச்சி அடையாமல் பாதிலே இறந்து போயிடுது. மரம் இல்லைன்னா எப்படி சுவாசி காற்று வரும், மழை வரும்? இனி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே மரத்தை கண்ணில் பார்க்குறதே ஒரு அதிசயம் தான். அப்போது அந்த கிணறு, அந்த நிலத்தை விற்கிறாங்களாம்மா, அதனால் அங்கேருந்து கிணறு மூடிட்டாங்க. இது இப்படியே போச்சுன்னா வருங்காலத்தில் காற்றை கூட காசுக்கு வாங்குற மாதிரி ஆகிடும். அதுக்கு இப்போ என்ன தடா வழி? மரம் வளர்க்குறதே ஒரு வழி. இது மற்றவங்களும் தெரியணுமல்ல. ஒரு குறும்படம் ஒன்று பண்ணலாம். 3 நிமிஷத்தில் நம்ம கதவு எடுக்கலாம்டா. அதாவது முன்ன நம்ம இருந்த இடம் இப்போ எப்படி இருக்குது, இது எதனால் ஆச்சு, குப்பை எங்கே போடணும் எங்கே போடக்கூடாது, முதல்ல குப்பைத்தொட்டி எப்படி வச்சு பார்த்துக்கணும், இதனால் மரம் என்ன பாதிப்பு அடையுதுன்னு அந்த கதையிலே சொல்லிடலாம். படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? நம்ம பேர் வைக்கலாம்டா. முன்னா ராமோ.